நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க நிறைய ரெமடிஸ் ட்ரை பண்ணிக்கலாம், நிறைய ஆயில்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம், ஷாம்பூஸ் ட்ரை பண்ணிக்கலாம், உங்களுக்கு போகலையா கவலையே விடுங்க. ஒரு 10 days டேண்ட்ரஃப் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? இந்த கேக்டஸோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணா போதுங்க. நமக்கு எவ்வளவு டேண்ட்ரஃப் இருந்தாலும், எவ்வளவு ஸ்டபன் டேண்ட்ரஃப் இருந்தாலும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் 10 days வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்க பாக்கலாம். ஸோ இந்த கேக்டஸோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் வந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட ஸ்கால்ப்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 4 to 5 hours வந்து உங்களோட ஸ்கால்ப்ல அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு நீங்க ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா வந்து டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆயிரும். ஒரு 5 days வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகணும்னா இந்த ஆயில வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஒரு உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீம் வந்து 13 வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம், 13 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம், பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்க போது அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது. ஸோ வாங்க இப்போ அந்த நைட் க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் அண்ட் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது இது ரெண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இல்லையா? இதை வந்து நல்லா வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணி இதோட எசன்ஸை தனி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 tablespoons அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாக்ஸீட்ஸ் ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அலோவேரா ஜெல் கூட நம்ம அந்த பீட்ரூட் அண்ட் தக்காளியோட எசன்ஸ் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அலோவேரா ஜெல் வந்து ஒரு க்ரீமோட பேஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு க்ரீமோட கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்மளோட ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆனால் போதும். அண்ட் இதை வந்து ஏதாவது ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நம்மளோட நைட் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்னி இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 7 days வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நம்மளோட சேனலில் வந்து கிறிஸ்டல் க்ளோயிங் க்ரீம்னு ஒரு க்ரீம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 days தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ரூம் டெம்பரேச்சரில், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமில் நம்ம வந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட் வந்து நம்மளோட ஸ்கினுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? அண்ட் நம்மளோட ஃபேஸில் வந்து டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது கூட நம்ம வந்து தக்காளி டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ டொமேட்டோவில் வந்து உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி இருக்குது, லைக்கோபின் ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட ஸ்கினுக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஃபேஸில் இருக்கக்கூடிய டேனிங்கை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஓகே? நான் சொல்கிற மாதிரி என்ன ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, வெளியில் போகிறப்போ சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலுமே நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகாமல் டார்க் ஆகாமல் பார்த்துக்கும், ஓகே? ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதை நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற க்ரீம்ஸ்லாம் வந்து நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அண்ட் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், அண்ட் ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சா, இப்போ ஜஸ்ட் 2 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து நம்மளோட ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும். பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்னி இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், டேக் கேர் அண்ட் பாய்.